இன்றைக்கி நம்ம எலுமிச்சப்பழம் ஊறுகாய் எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக எலுமிச்சப்பழம் ஊறுகாய் செய்யும் போது எல்லாருக்கும் என்ன தப்பு நடக்கும்னா அது வந்து கசப்புத்தன்மையை காமிச்சிரும். ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து கசக்காமல் எப்படி எலுமிச்சப்பழம் ஊறுகாய் செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு 9 எலுமிச்சப்பழம் எடுத்திருக்கேன். இந்த 9 எலுமிச்சப்பழத்தையும் ஃபஸ்ட்டு நல்ல தண்ணியில் கழுவி ஒரு காட்டன் டவலில் நல்லா தொடச்சி எடுத்திருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன், கல்லுப்பு எடுத்திருக்கேன், கொஞ்சம் மஞ்சள் எடுத்திருக்கேன். இதை எல்லாத்தையும் இப்போ நான் கட் பண்ணி அதை ஊற வைக்க போகிறேன். கட் பண்ணிட்டேன். ஒரு எலுமிச்சைப்பழத்தை 8 பீசஸாக இந்த மாதிரி சைஸில் நான் கட் பண்ணியிருக்கேன். இதில் இருக்கிற விதைகள்லாம் நான் தனியாக பிரித்து எடுத்துட்டேன். ஏன்னா அந்த விதைகள் தான் எலுமிச்சைப்பழம் ஊறுகாயில் வந்து கசப்புத்தன்மையை உருவாக்கும். அதனால் விதைகளை தனியாக எடுத்துட்டேன். இப்போ நான் இந்த ஊறுகாயை ஊற வைக்கிறதுக்கு வந்து ஒரு மண்சட்டி எடுத்திருக்கேன். ஏன் மண்சட்டி எடுத்திருக்கேன்னா, ஆக்சுவலாக மண்சட்டியில் ஊறுகாய் செய்யும்போது அதோடைய மனம் சுவை எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சில்வர் பாத்திரத்தில் செய்யும்போது அது அடியில் வந்து ஒரு மாதிரி துரு பிடிச்ச மாதிரி கரை மாதிரி ஆயிரும். அதனால் நீங்கள் மண்சட்டி இல்லை பீங்காய் பாத்திரம் இல்லைன்னா ஜாடி அந்த மாதிரி எடுத்து அதில் எலுமிச்சம்பழத்தை ஊற வைங்க. இப்போ நம்ம ஊற வைக்கலாம். இந்த மண்சட்டி வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஈரமாக இருந்துச்சுனாலும் எலுமிச்சப்பழம் கெட்டு போயிடும். முடிஞ்ச வரைக்கும் எலுமிச்சப்பழத்தில் வந்து ஊறுகாய் செய்யும் போது கை வைக்காமல் ஸ்பூன் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கனாலும் அது நீண்ட ரொம்ப நாளைக்கு கெடாமல் வரும். இப்போ நான் வந்து இந்த உப்பு ஆட் பண்ணுறேன். உப்பு நீங்கள் மிக்சியில் திரித்து பொடியாகவும் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா இப்படி ஃபுல்லாகவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை வந்து மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் அந்த உப்பு வந்து நமக்கு நல்லா ஊற ஊற அது வந்து நல்லா இலகி சரியாக வந்துடும். இப்போ நான் இந்த சைஸில் வந்து ஒரு காட்டன் டவல் மாதிரி எடுத்திருக்கேன். இந்த துணியை வந்து இதை வச்சு இப்படி நல்லா மூடி இந்த சைஸ் தட்டை எடுத்து இதை நல்லா மூடி வச்சிடணும். இதை வந்து நல்லா 15 நாள் வந்து வெயிலில் வைக்கணும். 10லேருந்து 15 நாள் வரைக்கும் வைக்கலாம். டெய்லி ஒரு அரை மணி நேரம் வந்து நல்லா குளிக்கி குளிக்கி வெயிலில் வைங்க. Day 1 இது. நான் இன்றைக்கி முதல்ல காலையில் எழுந்திரிச்சதும் இதை எடுத்து நான் மொட்டை மாடியில் வெயிலில் வந்து காய வைக்கிறேன். காலையில் வெயிலில் வச்சுருங்க, அதுதான் ரொம்ப நல்லது. ரொம்ப அதிகமான வெயிலில் வச்சிங்கன்னா அது ரொம்ப காஞ்சி போயிடும். நான் இப்போ இது ஊற வச்சு 12 நாள் ஆச்சு. இப்போ எப்படி ஊறி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா ஊறிச்சு. இப்போ மஞ்சள் எல்லாம் சேர்ந்து நல்லா அழகாக தனித்தனியாக ஊறி வந்திருக்கு. இன்றைக்கி நம்ம ஊறுகாவை தாளிச்சிருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஊறுகா வந்து ஊறிடுச்சு. நல்லா உப்பு மஞ்சள் எல்லாம் சேர்ந்து நல்லா அழகாக தனித்தனியாக எல்லா பீசஸ்க்குள்ளேயும் சேர்ந்து ஊறுகா நல்லா ஊறியிருக்கு. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு என்னென்ன வேணுன்றதை பார்த்துடலாம். நான் 1 ஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன், கருவேப்பிலை எடுத்திருக்கேன், 1.5 ஸ்பூன் காஷ்மீரி வெத்தத்தூள் எடுத்திருக்கேன். ஏன் நான் காஷ்மீரி வெத்தத்தூள் எடுத்திருக்கேன்னா, இது வந்து போடும்போது ஊறுகாய் வந்து நல்லா கலர் வந்து பிரைட்டாக இருக்கும். அதனால் நான் காஷ்மீரி வெத்தத்தூள் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க நம்ம தாளிக்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம கடுகையும் வெந்தயத்தையும் வறுத்துக்கலாம். கடுகு போட்டேன். இதுக்கு எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. வெந்தயம் கடுகும் வெந்தயமும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஆற வச்சு இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். கடுகையும் வெந்தயத்தையும் நான் மிக்சியில் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம தாளிக்கிறதுக்கு எண்ணெய் எப்போதுமே கம்மியாக தான் ஊற்றுவோம். இது ஊறுகான்றதுனால நம்ம அதிகமாக எண்ணெய் ஊற்றிருக்கோம். நான் வந்து ஒரு 50 ml மேலேவே கொஞ்சம் ஊறுகாய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு கருவேப்பில ஊறுகாய் அரைச்சி பொடி பண்ணி வச்சுருந்த பவுடர் மிளகாய் பொடி பெருங்காய்ப்பு இது ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். ஏன்னா ஏற்கனவே நல்லா ஊறிடுச்சு.
நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கூட கூட நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நிறைய ஊற்றும் போது ஊறுகாய் வந்து ரொம்ப நாளைக்கே கெடாமல் இருக்கும். இப்போ ஊறுகாய் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் இதை ஜாடிக்கு மாற்றி எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஊறுகாய் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு, மனமும் சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதை மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள்.